அவர்களே சொல்லலை, ரொம்ப நேரம் எடுக்கும் பண்ணுறதுக்காக. ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ஜாய் பண்ணுற நேரம், அதனால் வந்து அதிகமாக நேரம் எடுத்து அறிவுரைகள் சொல்ல விரும்பலை. ஒரே ஒரு விஷயம், இந்த மாவட்ட ஆட்சியர் சொன்ன மாதிரி நீங்கள் சிலம்பாட்டம், கராட்டே, அந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும்போது காவல்துறையில் இவ்வளவு திறமையான காவலர்கள் இருக்காங்கன்றது எல்லாருக்குமே எடுத்துக்காட்டாக காமிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாவட்ட ஆட்சியர் சொன்ன மாதிரி எங்களுக்கும் இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அவங்க யாரும் சொல்லி பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க. கொஞ்சமாவது கம்பு சுத்தலாம், அந்த சிலம்பாட்டம் பார்க்கலாம்னு பார்க்குறோம். ஸோ அடுத்த வாரமே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரைனிங் செஷன் எடுத்துக்குவோம் உங்ககிட்ட. ஸோ வி வில் ட்ரை டூயிங் லிட்டில் விட் ஆவது அந்த சிலம்பாட்டம் கற்றுக்கலாம்ன்ற இன்ஸ்பிரேஷன் வருது அவங்களை பார்க்கும்போது. அதுதான் ரொம்ப கிரேட்டு. ஸோ தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நல்லா காமிச்சிருக்கீங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப சிறப்பான ஏற்பாடு, மாவட்ட ஆட்சியர் நம்ம கலெக்டர் அங்கே உட்காந்து கேட்டுட்டு இருந்தார், நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்டில் பார்த்துருப்பீங்க எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் பார்க்கல, பட் போன வருஷம் நான் பார்த்தது வந்து நாலு டிஸ்ட்ரிக்ட்னா மூணு டிஸ்ட்ரிக்ட்டு எல்லாத்துல வந்து தூத்துக்குடி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். அது லாஸ்ட் டைமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், ஏன்னா தூத்துக்குடி தான் லாஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் ஆல்சோ எல்லா மாவட்டம் முடிச்சுட்டு கடைசியாக தூத்துக்குடி தான் வந்திருக்கோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன்றுக்கப்புறம் ஒன்று ஒருத்தரை விட ஒருத்தர் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் இங்கே கடைசி இங்கே வரும்போது தூத்துக்குடி பார்க்கும்போது எல்லாத்துல இன்னும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ திஸ் டைம் நான் மற்ற மாவட்டம் போகல, எல்லாமே மிஸ் பண்ணிட்டேன். பட் தூத்துக்குடி வந்து மிஸ் பண்ணாமல் என்ன கூப்பிட்டீங்க. ஸோ கரெக்டு டயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வச்சதுனால ஐ குட் கம் டு தூத்துக்குடி, ஐம் வெரி ஹாப்பி. கடைசியாக வந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த காவலர்கள் குடும்பத்தார், உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய அகெயின் ஆல்ரெடி எஸ்பி சொல்லியிருக்காங்க, கலெக்டர் சொல்லியிருக்கிறாங்க, தயவுசெய்து இந்த கோவிட் வேக்சினேஷன் வந்து என்ஷூர் பண்ணுங்க உங்களுடைய ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்டுக்கு. மக்கள் எல்லாம் வந்து எப்போ எடுக்கலாமான்னு சொல்லி ரொம்ப காத்துட்டு இருக்கிறாங்க. நம்மளை போலீஸ் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு பார்த்து என்ன சொல்லுவாங்க, பொறாமை மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் வந்துச்சு, எங்களுக்கு எப்போ வரும், எங்களுக்கு எப்போ வரும்னு சொல்லி. நமக்கு இருக்கிற அந்த முன்னுரிமையை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அவைல் பண்ணணும். இப்போ வந்து அதை நம்ம பண்ணலே என்ன, 28 பிப்ரவரிக்கு அப்புறம் மக்களுக்கு எல்லாம் ஓப்பன் பண்ண பிறகு வந்து நம்ம போனால் நம்ம அந்த க்யூவில் தான் நின்று தான் எடுக்கணும். நமக்கு வந்து இந்த முன்னுரிமை இருக்காது. அண்ட் கோவிட் வேக்சினேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏற்கனவே வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்தாலும் வராட்டி கூட எல்லாமே எடுக்கணும். அது வந்து நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு போயிடுச்சு, நமக்கு தேவையில்லைன்னு யாரும் நினைக்க வேணாம். ஏன்னா அந்த வந்து இம்யூனிட்டி வந்து பர்மனெண்ட் கிடையாது, வந்துட்டு போனவங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அது வேக்சினேஷன் போட்டதுனால பிரச்சனை வரும்னு யாரும் பயந்துட்டு இருக்க வேண்டாம். பக்கத்தில் வந்து கலெக்டர் எஸ்பி ரெண்டு பேரும் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க ஸ்டேஜ் மேலே. உங்களுக்கு ரெண்டு பேருமே வந்து வேக்சினேஷன் போட்டிருக்கிறாங்க. எனக்கு வந்து கரெக்டாக அந்த டயத்தில் தான் கோவிட் பாசிட்டிவ் வந்ததுனால நான் இன்னும் போடாமல் இருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு கேப் எடுக்கணும்னு சொன்னாங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ அடுத்த ஒரு ரெண்டு வாரத்தில் நானும் போட்டுடுறேன். ஸோ தயவுசெய்து வந்து எல்லாமே வந்து கோவிட் வேக்சினேஷன் இந்த 1 வீக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். வி ஆர் ஆல் ஹியர் டு டேக் கேர், அது கண்டிப்பாக என்ஷூர் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்ஜாய் த ஈவினிங். வில் நாட்